தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை பழவேற்காட்டில் கடல் சீற்றம் காரணமாக சாலை மணலால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை முழுவதும் மணலால் மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் யுகேந்திரன் வழங்கலாம், கேட்கலாம் மேலும் விவரங்கள். நிச்சயமாக ஷாம், திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு காட்டுப்பள்ளி செல்லும் சாலையானது மிகவும் மணல் சித்துகளால் மூடப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால், பழவேற்காடு அருகாமையிலுள்ள அதானி துறைமுகம் நடுக்கடலில் கற்களை கொட்டி முகாம் கப்பல்களின் சரக்கு கப்பல்கள் உள்ளே அனுமதி வருவதால் கடலானது மிகவும் மேலே வந்து செல்வதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனிடையே ஆண்டுதோறும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும், கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் கடலும் சாலையானதும் அருகாமையில் இருப்பதால் மணல் அதிக கடல் அலையானது அதிகமாக மேலே சென்று வருவதால் மணல் திட்டுகள் சாலையை மூடப்படுவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே வணிகம் செய்பவர்களும் இவ்வழியாக காட்டுப்பள்ளி, அதானி துறைமுகம், எல்என்டி, மின்வாரியம் அனைத்து பகுதிகளுக்கும் பழவேற்காட்டிலிருந்து இச்சாலையை தான் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பாகவும் மணல் திட்டுகள் மிகவும் சாலையை மூடப்பட்டுள்ளதால் மணலானது அள்ளப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலையானது மணல் திட்டுகள் மூடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். இதற்கு நிரந்தர தீர்வாக பலமுறை மனுக்கள் அளித்தும் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு மட்டுமே பாலத்தை கட்டினால் அவர்கள் அங்கிருந்து கடந்து செல்லலாம். இச்சாலையானது இதுவரையும் அதனுடைய பணிகள் எதுவும் தொடங்கப்படாததால் 48 கிலோமீட்டர் சுற்றி வந்து பணிகளுக்கு செல்ல வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மீனவர்களின் ஒரு பகுதி கோரிக்கையாக இருந்தாலும் பணிக்கு செல்பவர்களும் கோரிக்கையை வைத்து வருகின்றனர். இதனிடையே உடனடியாக அரசானது துரிதமான நடவடிக்கை எடுத்து இச்சாலையை சீரமைத்து தந்தால் மட்டுமே இவர்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கும் என்பதே உண்மையான கருத்தாக ஒலுக்கிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.